முதல்ல நான் பொது உடை ஏரியாவுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் யூடியூப்ல வந்து பார்த்துட்டு சாந்தி மீனிங் உமா வெங்கட் மேடம் கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணும்போது இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி, அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் படிக்கலாம் சார், அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி படிக்கலாம், 15 நாளில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 15 நாளில் படிக்கலாம்னு சொல்லும்போது சரி ஏதோ படிக்கலாம் போல இருக்கு. நீங்கள் எதையும் அவங்க எப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஒரு வேளை உங்களுக்கு எதுவுமே புரியலைன்னா நீங்கள் கொடுத்த காசு திருப்பி கொடுத்துட்றேன், அதை கூட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 15 நாள் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் வாங்க, உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 4:30 ஏஞ்சிக்கணும், நான் 12 மணி ஆகிடும் நான் படுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஷரான வேலை. எனக்கு ஒரு 70 பேர் மேனேஜ் பண்ணுறேன், ஒரு இன்சூரன்ஸ் பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அதனால வந்து எனக்கு முடியறதுக்கே 11:30 ஆகிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுக்கு ஒரு 1:30 ஆகிடும். எஞ்சிக்கிறது கஷ்டம் தான் அப்படின்றதுனால சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் தெரியல, இது ஒரு பெரிய மாற்றம் தான். அது ஒரு எல்லா கிளாஸும் லாஸ்ட் 3 கிளாஸ் மட்டும் என்னால் சரி அட்டன் பண்ண முடியல, மற்றபடி எல்லா கிளாஸையும் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த டைமுக்கே கரெக்டாக எழுந்திரிச்சு அட்டன் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால சார் ஏற்கனவே ஜாயின் பண்ணும்போது சொல்லியிருந்தார், அந்த 6:30 மேலே இருக்கிறவங்க இருங்க, மற்றவங்க அவங்கவுங்க வேலை இருந்தால் கிளம்பிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பட் நான் வந்து வேலை இருக்கோம், பட் அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வராது. ஏதோ ஒன்று சொல்லுவார் சார், ஏதோ ஒன்று கேட்டுக்கலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, நான் நோட்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் ஜாதகம் பார்த்து சொன்னதில்லை. எடுத்திருக்கேன், நிறைய ஹோம்ஒர்க்லாம் நான் பண்ண முடியாமல் போச்சு. பட் இருந்தாலுமே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது நேச்சுரலாக கற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து இப்போ டெய்லி வந்து அதையே தான் வந்து திருப்பி எனக்கு நான் எத்தனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்கும் போதோ இல்லை சார் அதை திருப்பி நடத்தும் போதோ, நேற்று பாடத்தை வந்து நெக்ஸ்ட் பேட்சுக்கு நடத்தும் போதோ எனக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதை மீனிங் லைக் மனசுள்ளேயே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசுள்ளேயே அது பதிய ஆரம்பிச்சிச்சு. புக்கு பார்க்கணும் அப்படின்ற இல்லாமல், ஓ இது என்ன இருக்கோ இப்போ இப்படி இருக்கு இப்படி இருக்கு, அந்த ஒரு மனசுலயே அந்த கட்டம் வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, இருந்தது இருக்கு. அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்ல வந்து நம்ம அதிகபட்சமா சில நேரத்துல எவ்வளோ கோவம் வந்தா நமக்கு வந்து மனசு நெகட்டிவா போகும், தேவையில்லாம எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு எல்லாம் தேவையே இல்லாம போகும். அந்த இடம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான், மனசு கொஞ்சம் அப்படி 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 தாண்டுதுனாலே டக்குன்னு பிடிச்சிடுறேன். ரைட்டு, இது ஏதோ தேவையில்லாத மனசில் வருது, எதுக்கு இது அப்படின்ற மாதிரி. இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. எல்லா மாஸ்டர்ஸும் எல்லா டீச்சர்ஸும் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும்னு ஆசை இருக்கு. சார்க்கு வந்து எவ்வளோ நன்றி சொல்லலாம்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ தூரம் நன்றி சொல்லணும். அண்டு அவர் நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க, எல்லாமே ரொம்ப கரெக்டு. என்ன அதே மாதிரி வந்து சாரை பத்தி பேசணும்னா யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கூட, ஒரு உண்மையை கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னொருத்தங்களை வச்சு சாரை கம்பேரே பண்ண முடியாது. சாருன்றது ரொம்ப தனி, ரொம்ப தனித்துவம், ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர் அவர். ஸோ அவருக்கு நிகர் வந்து இன்னொருத்தங்களை வச்சு கம்பேர் பண்ண கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்சனாலிட்டி, பெரிய ஆசான், ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர். நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் கற்றுக்கிட்டேன், என்னால் பார்க்க முடியும். கண்டிப்பாக நான் வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் அதுக்கு டெய்லி 1 மணி நேரம் அப்படி ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அது கண்டிப்பாக செய்வேன். உங்கள் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு ஆசை கூட வந்தது, எல்லாருமே பேசும்போது இது இப்போ தமிழில் தானே இருக்குது, இது இப்போ நம்ம தானே படிக்க முடியும், அப்போ வந்து வெளியூர்ல இருக்கிற இங்கிலீஷ்காரங்கெல்லாம் படிக்கணும்னா அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடிஞ்சு அது கூட நல்லா தானே இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த தாட் வந்ததுனால சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம், எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார்.